ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று பார்க்க போறோம். நம்ம சுற்றியுள்ள பொருட்கள்ல எந்தெந்த பொருட்கள்ல மின்சாரம் கடத்தப்படும், எந்தெந்த பொருட்கள்ல மின்சாரம் கடத்தப்படாது என்பதை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எளிய மின் சுற்று, ஒரு ஆணி, ஒரு காயின், ஒரு மரத்துண்டு. இந்த எளிய மின் சுற்றின் இந்த இரு இணைப்புகளை சில பொருட்களை கொண்டு இணைக்கும் போது இங்க எந்த மாதிரியான மேஜிக் நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஆணியை வச்சு இணைப்போம், இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், லைட் எரியுது. இப்போ மர ஸ்டிக்கை வச்சு இணைச்சு பார்ப்போம், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லைட் எரியல, சம்திங் ராங். பிளாஸ்டிக் ஸ்கேலை வச்சு இணைச்சு பார்ப்போம், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போவும் லைட் எரியல. காயினை பயன்படுத்தி இணைச்சு பார்ப்போம், இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், காயினை பயன்படுத்தும் போது லைட் எரியுது. சிம்பிள் சர்க்கியூட்ல காயின், ஆணி போன்ற பொருட்களை பயன்படுத்தும் போது பல்பு எரிஞ்சிச்சு. மரக்குச்சி, பிளாஸ்டிக் ஸ்கேலை பயன்படுத்தும் போது பல்பு எரியல. ஏன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் கான்செப்ட் என்ன? காயின், ஆணி போன்ற பொருட்கள் மின்சாரத்தை தன் வழியாக செல்ல அனுமதிக்கின்றதுனால பல்ப் வந்து எரியுது. இவைகள் மின்கடத்தும் பொருட்கள். மரக்குச்சி, பிவிசி ஸ்கேல் போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள் தன் வழியாக மின்சாரத்தை செல்ல அனுமதிக்காததுனால பல்ப் எரியல. இவைகள் மின்கடத்தா பொருட்கள். மின் கடத்து கடத்தா பொருள் என்றால் என்ன? மின் கடத்தா பொருட்கள் என்பது தன் வழியாக மின்சாரத்தை செல்ல அனுமதிக்காத பொருட்கள், மின் கடத்தா பொருட்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பிளாஸ்டிக் ஸ்கேல், மர ஸ்டிக். மின் கடத்தும் பொருள் என்பது தன் வழியாக மின்சாரத்தை செல்ல அனுமதிக்கும் பொருட்கள், மின் கடத்தும் பொருட்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆணி, காயின் போன்ற பொருட்கள். இது போன்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஆக்டிவிட்டியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.